kemarin ya. Casting na panna pora ena min maatu thinna paakala the second day first day video vandha appo upload pandren second day the second uda okay sudah bisa aja minute இதுதான் நீ புடிச்ச ஓடா மீன் ப்ளஸ் கெல்தி மீன் இருக்கு கொஞ்சம் கூட ரெண்டு கெல்தி மீன் மீதி எல்லாம் ஓடா மீன் எல்லாமே நல்ல சைஸ் கை அளவு இருக்கு நல்ல பெரிய சைஸ் எல்லாமே இது எப்படி கட் பண்றதுன்றது காமிக்கிறேன் உங்களுக்கு ஸ்டே கட் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம் ஒரு மீனா கட் பண்ணு First clean mandi dong, nalla mel sedih ya lah. Ada kepuran cut pan ya lah. Jadi nari video udah sulit kan? Jadi amazan lagi ke dunia sedih remover. Rumah easy ya kan? Ini bantu tuh. துணி பிரஷ் போடுற மாதிரி போட்டாலே போதும் கிளியரா வந்துடும்
இப்போ ஊடாம் எல்லாம் செதில்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ கட் பண்ண வேண்டியதுதான். பாத்தீங்க எவ்வளோ செதில் இருக்கு. இப்போ கெளுத்தி மீனை கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கலாம். ரெண்டு கெளுத்தி மீன் இருக்கு, க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த கெளுத்தி மேலாம் அவ்வளோவா அந்த இது இருக்காது, ஒயிட்டாக அந்த க்ரீம் மாதிரி இருக்கும் மேலே. சும்மா நீங்கள் வைப் பண்ணாலே வந்துடும். ஏன்னா செங்கல் அந்த மாதிரி இந்த கல் அந்த மாதிரி கல்லில் போட்டு வச்சிங்கன்னா அந்த மேலே இருக்க அந்த ஒயிட்டு இந்த க்ரே கலரில் இருக்க அந்த க்ரீம் மாதிரி இருக்கிறது தான் வந்துடும். கெளுத்தி தலையை வெட்டிடுங்க. தலையை சாப்பிட ரொம்ப ஹார்டாக இருக்கும். தலை வேணுன்றதுனா சாப்பிடுங்க. மோஸ்ட்லி ஆனால் கெளுத்தியோட தலை யாரும் சாப்பிட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் சாப்பிட மாட்டோம். தெரியல, கெளுத்தி தலை அவ்வளோ ருசியாக இருக்காது. உடம்பு தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சும்மா உடம்பு மட்டும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் வெட்டிடலாம் தலையை தனியாக. தலை இப்படி கிராஸில் வெட்டிட்டிங்கன்னா அந்த உடம்போட எலும்பு நம்மளுக்கு கிடைக்காது, முள்ளும் நம்மளுக்கு தேவையில்லை. அவ்வளோதான், தலை தேவையில்லை. இது வால் சைடு, இது கீழே இருக்க ரெக்கை. சதையா இருக்கும் கெளுத்தி. வயிறோட உள்ள அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பாருங்க. வறுக்க போகிறேன்றதுனால இந்த கீரல் போடுறேன் நான். அதான் மசாலா நல்லா ஊறும். எப்பவுமே கெளுத்தியில் கீரல் போடுங்க, இல்லைன்னா மசாலா ஊறாது உள்ளே. உடம்பு கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் வந்து, அதனால தான். ஓகே, கெளுத்தி கட் பண்ணிச்சு, ஊறாங்க உங்களுக்கு. மேல் ரெக்க வெட்டிடுங்க, ஊறும். கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், எனக்கே கொஞ்சம் கஷ்டம்தான். கட் பண்ணிட்டுங்க வந்துடும். இந்த முனை மூக்கு பகுதி வெட்டிடுங்க, அவ்வளோதான். இந்த கீழே இந்த இடம் கொஞ்சம் கிராஸில் வெட்டி விட்டிங்கன்னா வயிற்றுல நல்லா தெரியும். அந்த கருப்பாக இருக்கிறதெல்லாம் எடுத்துருங்க. இல்லை அலசும்போது கூட இது வந்துடும். ஓகே, இந்த கீழ் ரக்க வால் இதுவும் வறக்க போகிறதுனால ரெண்டு மூணு கோடு போட்டுருங்க. ஒன்று ரெண்டு. ஸோ இன்னொரு மீன் காட்டுறேன், சேம் மாடல். மூணு மூக்கு கட் பண்ணிடுங்க. பிரிச்சு வச்சிங்கன்னா வயிற்று இருக்கிற இடத்துல வந்துடும்.
அது எவ்வளோ க்ளீன் பண்ணாலும் போகல. அந்த கருப்பு வந்து பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணும்போது வந்துடும் வேலையில், சும்மா கையில் எடுத்தினாலே வந்துடும். இந்த அளவு கத்தியில் எடுங்க, இல்லாத அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஓகே, இல்லையா? அதேமாதிரி மூணு கோடு போட்டுருங்க. சின்ன மீன் வந்தால் ரெண்டு கோடு போடுங்க, போதும். ஓகே சரி, இப்போ எப்படி வறுக்குதுன்றதை பார்க்கலாம். நம்ம நெக்ஸ்ட்டு மீனை கட் பண்ணியாச்சு, ஓகே வறுக்கிறத பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு. ஓகே, மீன் வந்துட்டு கட் பண்ணியாச்சு, இப்போ வறுக்க ரெடியாக வச்சுருக்கோம். ரொம்ப சிம்பிளாக தான் பண்ண போகிறோம், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா ஊடா மீன்ன்றதுனால ரொம்ப சிம்பிளாக பண்ணாலே போதும். லெமனு ஹாஃபு, மஞ்சப்பொடி ஒரு ஹாஃப் ஸ்பூனு, மிளகாய் பொடி ஒரு 2.5 ஸ்பூனு, சின்ன ஸ்பூனில் டீஸ்பூனில், உப்பு வந்து 1.5 ஸ்பூன், தேவையான உப்பு போட்டுக்கோங்க. நாங்கள் கொஞ்சமாக தான் போட்டிருக்கோம், இதுவே போதுன்றதுனால. ஸோ இதை எப்படி வறுக்கிறதுன்றத நம்ம பார்த்துடலாம். வாங்க வீடியோ உள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு லெமன் எடுத்து பிழிஞ்சு விட்டுக்கோங்க. அதில் நம்ம வானலில் பிழிஞ்சிருங்க பேனில். நெக்ஸ்ட்டு மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து மஞ்சத்தூள், அடுத்தது உப்பு, ஓகே கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா பேஸ்ட் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணணும். தண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம், தப்பில்லை. இப்போ மீன் எடுத்து மிக்ஸ் பண்ணலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த கத்தியில் நடுவில் வெட்டி விட்டோம் பார்த்தீங்களா, அங்கெல்லாம் அந்த மசாலா உள்ளே தடவி விடுங்க. நல்லா விரல வச்சுட்டு இப்போ நல்லா வறுக்கும்போது உள்ள மசாலாவும் சேர்ந்து வந்து நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மீன் மசாலா நல்லா ஊறி இருக்கும் பாருங்கள். எடுத்து காட்டுமா, இந்த வயிற்று பகுதியெலாம் காட்டுங்க. நம்ம கத்தியில் வெட்டின சைடு எல்லாம் மசாலா ஊறி இருக்குது பார்த்தீங்களா. ஓகே, இப்போது நம்ம வறுக்கலாம் எடுத்து போய்ட்டு, இப்போ ரெடி. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு 20 மினிட்ஸ் நல்லா ஊறட்டும். 15 மினிட்ஸ் போதும், நல்லா ஊறியிருந்தாலே போதும். அடுத்த 20 மினிட்ஸை நல்லா வறுந்துடும், சரிங்களா? நல்லா ஊற வச்சுருங்க, இப்போ வறுக்கலாம் எடுத்துட்டு. ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க, அப்புறம் மீனை உடனே வச்சுட்டு கடாயில் எத்தனை மீன் பிடிக்குமோ அத்தனை மீன் ஃபஸ்ட்டு வைங்க. நிறைய வச்சிங்கன்னா எடுக்கும்போது அதை தோல் எல்லாமே வறண்டிடும், மேல் இருக்க சதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக பிஞ்சிடும். அதனால தான் இப்போ இந்த ஒரு சைடு வச்சு நல்லா வெந்த பிறகு திருப்பி தோசை போடுற மாதிரி திருப்பி அந்த பக்கமாக போட்டுருங்க. இப்போ ரெண்டு சைடு நல்லா வேகும், ஏன்னா ஒரு சைடு வெந்துடும் ஒரு சைடு வேகாது, சரியா? இப்போ மீன் வெந்துச்சு, இப்போ இன்னொரு பக்கம் திருப்பி போடணும். இவங்க ரெண்டு டாட்டர்ஸ், இவங்க தான் இந்த வீடியோ எண்டில் வந்து சொல்லுவாங்க.
திருப்பி போடுமா மீன் போடு திருப்பி போடு போடணும் இப்போ ஒரு பக்கம் இந்த சின்ன ஒரு பக்கம் திருப்பி போட்டிருக்கோம் எண்ணெய் எண்ணெய் வந்து சுற்றி லைட்டாக விட்டுக்கோங்க திருப்பி இன்னொரு வாட்டி ஏன்னா மீன் அடிப்பிடிக்காமல் இருக்கும் என்ன ஒரு அடியாக டைட்டாகிடும் ஆனால் அதுக்காக தான் லைட்டாக அடி கீழே வச்சுன்னா எண்ணெய் அது கீழே போதும் மீன் ஒட்டாது ஓகே மீன் வந்த பிறகு பார்க்கலாம் திருப்பி இல்லாட்டி திருப்பி பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு ஃபிஷ் ரெடி இப்போ அடுத்த மீன் கெளுத்தி மீன் போடலாம் அடுத்தது இது ஊடா மீன் இது ரெடி ஆகிடுச்சு வறந்தாச்சு நல்லா நெக்ஸ்ட்டு கெளுத்தி மீன் பார்க்கலாம் மீன் வறந்தாச்சு இது பிளேட்டில் எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு கெளுத்தி மீன் இப்போது நெக்ஸ்ட்டு கெளுத்தி மீன் ஆல்ரெடி எண்ணெய் ஊற்றிருக்கு அதனால் எண்ணெய் ஊற்ற வேணாம் கெளுத்தி மீன் நார்மலாக யாரும் சாப்பிட மாட்டாங்க ஏன்னா கொஞ்சம் கொழுப்பு அதிகம்ன்றதுனால வெடிக்கும் கெளுத்தி மீன் மட்டும் நான் கொஞ்சம் தூரமாக தள்ளி நின்றுருங்க இப்போ நல்லா தானேருக்கு கெளுத்தி மீன் ஒரு வாட்டி திருப்பி போடணும் திருப்பி போடலாம் இப்போ மீனை திருப்பி போட போகிறோம் உங்களுக்கு இந்த பக்கம் நல்லா வெந்துடுச்சு சொல்ல பக்கம் ப்ரௌனிஷாக இருக்குது பார்த்தீங்களா சிம்மில் கொஞ்சம் அதிகமாக வைக்காதீங்க சிம்முக்கு கொஞ்சம் அதிகமாக வைக்க போதும் இல்லைன்னா தீஞ்சிடும் மீன் ஓகே கெளுத்தி மீன் வெந்துடுச்சு பிளேட் எடுத்துக்கலாம் நம்ம ஓகே நெக்ஸ்ட்டு இன்னும் ஒரு நாலு ஊடா மீன் இருக்குது அதுக்கு முன்னாடி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க திருப்பி ஓகே அதுக்கப்புறம் எல்லா மீனும் வறந்த அப்புறம் பார்க்கலாம் லாஸ்ட்டாக லாஸ்ட்டு ஃபிஷ்ஷு இதுதான் லாஸ்ட்டு ஃபிஷ்ஷு வறுத்தது ஓகே இப்போது சாப்பிட ரெடி பிளேட்டில் வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன் மீன் ரெடி வறுத்தாச்சு எல்லா மீனும் கொண்டு போமா நல்லா மழை வேறு பெய்யுது வெளியில் நல்லா அதுக்கேற்ற மாதிரி கிளைமேட் கேட்ட மாதிரி நல்லா வறுத்து சாப்பிட்றோம் பஜ்ஜிக்கு பதிலாக மீன் சாப்பிட்றோம் ஓகே ஓகே விவாஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் ப்ளீஸ் சப்போர்ட் மீ யா ஓகே தேங்க்யூ ஓகே சாப்பிட ரெடி ஆகிடுச்சு ஃபிஷ்ஷு இப்போ என் பசங்க சாப்பிட போகிறாங்க
ஆமா நல்லா இருக்கா சூப்பரா இருக்கா உனக்குமா சூப்பரா இருக்கா வெரி குட் சாப்பிடுங்க